கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தின் வருடாந்த திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. கொடியேற்றத்தை அடுத்து எதிர்வரும் 11ஆம் தேதி வரை தினந்தோறும் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவுக்கான நவநாள் வழிபாடுகள் இடம்பெறும். இதனையடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் வெஸ்பர் ஆராதனை ஒப்புக் கொடுக்கப்படும். கொச்சிக்கடை புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலிகள் திருவிழா தினமான இம்மாதம் 13ஆம் தேதியன்று ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதன் பின்னர் அன்றைய தினம் மாலை புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி இடம்பெற்று நற்கருணை ஆசீர்வாதமும் புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதமும் வழங்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்து வந்த கொச்சிக்கடை புனித அந்தோனியாரின் திருச்சொரூப பவனி இம்முறை நடத்தப்பட உள்ளமை விசேட அம்சமாகும். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.